வணக்கங்க. நீங்க எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் சாய்ஸ் லிஸ்ட் ஃபில் பண்ணி எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் வந்துருச்சு. இப்போ ரவுண்ட் ஒன்ல சாய்ஸ் லிஸ்ட் ஃபில் பண்ணி எல்லாருக்கும் டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் வந்துருச்சு. டென்டேட்டிவ் அலாட்மெண்ட்ல நீங்க வந்து மூவிங் அப், அக்செப்ட் அண்ட் மூவிங் அப், அக்செப்ட் அண்ட் மூவிங் அப் ஆப்ஷன் வந்து மேக்ஸிமம் நீங்க சூஸ் பண்ணுவீங்க உங்களோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் செலக்ட் ஆகாம இருந்தா. ஸோ அந்த மாதிரி நீங்க சூஸ் பண்ணும்போது ரெண்டு டைம் ஸ்லைடிங் வரும். ஸோ ரெண்டு டைம் ஸ்லைடிங் வரும் ஏன் அப்படின்னு சொன்னா, டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் அதாவது என்னைக்கு வந்திருக்கு டென்டேட்டிவ் அலாட்மெண்ட்டு, இன்னைக்கு 13th வந்திருக்கு, 13 செப்டம்பர் வந்திருக்கு டென்டேட்டிவ் அலாட்மெண்ட். ஸோ 15 செப்டம்பர் வந்து நம்ம வந்து நமக்கு ஒரு ஸ்லைடிங் கிடைக்கும். 15 செப்டம்பரில் நமக்கு ஒரு ஸ்லைடிங் கிடைக்கும். எப்படி ஸ்லைடிங் கிடைக்கும்னா, 13-14 நீங்கள் வந்து அக்செப்ட் கொடுக்குறீங்க, அக்செப்ட் அண்ட் மூவ் அப்வர்ட் கொடுப்பீங்க. ஆனால் சில பேர் என்ன கொடுப்பாங்கன்னா குவிட் கொடுப்பாங்க, குவிட் த கவுன்சிலிங், குவிட் த கவுன்சிலிங், ஓகே, இல்லைனா மூவிங் டு நெக்ஸ்ட் ரவுண்டு 2, இந்த மாதிரியான ஆப்ஷன் கொடுப்பாங்க. ஏன்னா அவங்க ஜேஇஇ அட்மிஷன் இல்லை நீட் அட்மிஷன் இல்லை வேற காலேஜ் வேற யூனிவர்சிட்டி அட்மிஷன் வச்சுருப்பாங்க, அந்த மாதிரி நேரத்தில் இந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணுவாங்க. அப்போ அந்த சீட் வேகன்சி வந்து அப்வர்ட் மூமெண்ட் ஆகி உங்களுக்கு 15 செப்டம்பர் நமக்கு ஒரு அப்வர்ட் மூமெண்ட் கிடைக்கும். ஓகே, யார் யார் குட் பண்ணாங்க மூவிங் டு ரவுண்ட் 2, அந்த அப்வர்ட் மூமெண்ட் கிடைச்சி உங்களுக்கு சீட்டு மூவ் ஆகி உங்களுக்கு இந்த டென்டேட்டிவ் அலாட்மெண்ட், இங்கே ஒரு டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் வரும், அதுக்கப்புறம் என்னன்னா 25th செப்டம்பர் என்னன்னா உங்களுக்கு யார் யார் டிஎஃப்சி ரிப்போர்ட் பண்ணலையோ, யார் யார் காலேஜ் ரிப்போர்ட் பண்ணலையோ அவங்க ஸ்லைட் பண்ணுவாங்க. டிஎஃப்சி ரிப்போர்ட் பண்ணாதவங்க, அதுக்கப்புறம் யார் யார் காலேஜ் ரிப்போர்ட் பண்ணாதவங்க, அந்த சீட்டை ஸ்லைடிங் ஆஃப் பண்ணுவாங்க. ஸோ திருப்பி ஒரு ஸ்லைடிங் ஆகும். ஸோ 25th அன்னைக்கு உங்களுக்கு டோட்டலாக ஸ்லைடிங் ஆகி உங்களுக்கு ஃபைனலாக ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் வந்துடும். அதுக்கப்புறம் இந்த ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட்டை கொண்டு போய் நேராக காலேஜில் போய் சேர வேண்டிதான். இது வந்து அக்செப்ட் அண்ட் அப்வர்ட் மூமெண்ட் கொடுத்தவங்களுக்கு நடக்கிறது. உங்களுக்கு டபுள் டைம்ஸ் ஸ்லைடிங் நடக்கும். ஸோ ஆல் தி பெஸ்ட். Bye-bye.